டு வெஜ் அண்ட் நான்வெஜ். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய எல்ஜி ஃப்ரிட்ஜு, நான் கீழே வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன் தண்ணி கீழே வடியாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் மேலே வந்து ஒரு பேஸ்கெட்டில் பனானா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே ஒரு நைஃபு, அப்புறம் வந்து கிரேட்டர் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மேலே வந்து ஃப்ரீசரில் ஒரு சின்ன பவுலில் வந்து தேங்காய், பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஃப்ரீசரில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அப்புறம் பேலன்ஸ் ஏதாவது ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருந்ததுன்னா நான் ஃப்ரீசர் உள்ளே வைப்பேன். அப்புறம் வந்து சில்ட்ரேல எதுவும் வைக்கல. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து பச்சை மிளகா வந்து அந்த காம்பை கிள்ளி வச்சுருக்கேன். இந்த காம்பை கிள்ளி வச்சா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் நின்று நாள் இருக்கும் கெடாமல். அப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து நான் கருவேப்பிலை வந்து வச்சுருக்கேன், உருவி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இப்போ உள்ளே இருக்கிற இன்னொரு பாக்ஸில் வந்து நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கவரில் ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு உள்ளேயே வச்சுக்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு பவுலில் போட்டு போட்டு யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதனால் இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்து நான் பால் வச்சுருக்கேன். அப்புறம் அது தயிர், இதுவும் தயிர். மிளகா போட்டு வச்சுருக்கேன், ஸோ தட் சீக்கிரம் தெவஞ்சிரும். அப்புறம் இந்த இதில் வந்து மாவாட்டி வச்சுருக்கேன். இன்னொரு இதில் இந்த ட்ரேல வந்து நான் பேலன்ஸான பொட்டு கடலை அதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கீழே இருக்கிறதுல வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், தக்காளி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் அந்த உடைக்காத பாக்கெட் வந்து வச்சுருக்கேன், வீட் ஃப்ளோர். அப்புறம் வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து முட்டை, இதில் வந்து முட்டை ஸ்டாண்டில் முட்டை வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து இது கசகசா, அப்புறம் அது சாஸு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்பாவது யூஸ் பண்ணுவோம் பேக்கிங்க்கு, அதனால் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த டீத்தூள், அது உடச்ச பாக்கெட்டு. அப்புறம் அது பிரியாணி இலை. அப்புறம் இந்த இதில் வந்து நான் நட்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து பாதாம் இருக்குது, அதில் கேஷ்யூ இருக்குது. அப்புறம் இதில் வந்து ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து கார்டமம் இருக்குது, அப்புறம் வந்து இது ரோஸ்டட் பிஸ்தா இருக்குது. அப்புறம் கீழே வந்து பிக்கிள், ரெண்டு வெரைட்டி பிக்கிள், அப்புறம் நெய் இருக்குது. அப்புறம் அது வந்து கலர். அப்புறம் இது வந்து பனங்கல்கண்டு, குழந்தைகளுக்கு வந்து பாலில் பனங்கல் போட்டு கொடுத்தா வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து வீட்லேயே அரைச்சி பெப்பர் பவுடர், வீட்லேயே எப்போவுமே பெப்பர் பவுடர் அரைச்சி ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்.